இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, செம ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து இன்றைக்கி வந்து ஜெயில ஷூட்டிங்காக வந்து ஹைதராபாத் போயிருக்காருங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே வந்து ஏர்போர்ட்லேயே வந்து ஒரு ஃபேன் கூட வந்து ஒரு செல்ஃபி வீடியோ வந்து ரஜினி சார் வந்து எடுத்திருக்காரு. அந்த ஃபேன் வந்து கேட்டிருக்கா, அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து கூப்பிட்டு அவர் மேலே தோளில் கை போடுற மாதிரி இருந்து எடுத்து தேங்க்யூ தலைவான் சொல்லி அந்த ஃபேன் சொல்கிறது செம ஃபீல் குட்டாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சாயந்தரமே நம்ம சேனலில் வீடியோ போட்டோம், சென்னை ஏர்போர்ட் வந்து ரஜினி சார் வந்து அலற விட்டுட்டார் இன்றைக்கி சாயந்தரம் வந்து. ஸோ அப்படி வந்து அங்கே வந்து ஃபேன்ஸ்லாம் குவிஞ்சு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான் அப்படிலாம் சொல்லிட்டு செம கோஷம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து நடந்துச்சு இன்றைக்கி சாயந்தரம். அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரஜினி சார் சென்னையிலேருந்து போயிட்டு ஹைதராபாத் போய் லேண்ட் ஆகிட்டார். அங்கே தான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ இப்போ வந்து வந்துருச்சு. ஜெயிலர் படத்திற்கான அந்த ஷூட்டிங்காக தான் சூப்பர் ஸ்டார் வந்து ஹைதராபாத் வந்து போயிருக்காரு. ஸோ ஜெயிலர் ஷூட்டிங் வந்து சில விஷயங்கள் ஹைதராபாத்லாம் நடக்க வேண்டியது இருக்குது ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த காலம் இப்போ தான் வருது. ஸோ இவ்வளோ நாளாக வந்து சென்னையிலேயே வந்து முடிக்கலாம்னு சொல்லி திட்டமிட்டு போயிட்டே இருந்துச்சு. இப்போது கண்டிப்பாக ஹைதராபாத் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறனால இப்போ வந்து ஹைதராபாத்துக்கு வந்து அந்த டீமே வந்து போயிருக்கு. ஸோ முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஜெயிலர் படத்திற்கான அந்த ஷூட்டிங்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 70% ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் 30% தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி சேமஸ் பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்களில் அங்கே போகிறாங்கல்ல அதெல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா 90% வந்து கம்ப்ளீட் ஆகிடும் சொல்லி நினைக்கிறேன். ரஜினி சார் போர்ஷனுமே பார்த்திங்கன்னா அவருக்குமே வந்து கிட்டத்தட்ட 75% 80% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு சில சீக்வன்ஸ் தான் இருக்குது. அது முடிச்சிட்டாங்கன்னா அவருடைய போர்ஷனுமே அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுவார் தலைவர். தென் வந்து அவர் வந்து அடுத்த படத்திற்கான கதை அண்ட் பார்த்திங்க அப்படின்னா டப்பிங் அது போன்ற வேலைகள் தான் ரஜினி சாருக்கு வந்து மிச்சம் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஷூட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெல்சன் அவர்களுக்கு தான் வேலைகள் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இடையில வந்து மோகன்லால் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு வர சில ஹைப் நியூஸ்லாம் போச்சு. ஸோ இப்போ வர வந்து என்னால் அதெல்லாம் நம்ப முடியல, எப்படி வந்து ரஜினி சார் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் நம்ப முடியாமல் இருந்துட்டுருக்கு. ஸோ சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த விஷயத்தெல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அமைதியாகவே இருந்துட்டுருக்கேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன், நன்றி.